நம்ம இப்போ திப்பிலி ரசம் பண்ண போகிறோம். அதற்கு வேண்டிய சாமான அரிசி திப்பிலி, மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, தக்காளி, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, இதை இந்த எல்லாத்தையும் பொன்னிறம், பெருங்காயம், அரிசி திப்பிலி எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து இப்படி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி பண்ணி இந்த பொடியை போட்டு இந்த தக்காளியை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரே தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிச்சு வந்துட்டு கொதிச்சு கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்கணும். பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கவும் நல்லா கொதிச்சு நம்ம வாடை போகணும். பச்சை வாடைகள் போகணும். ஒரே தண்ணியாக தான் கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே தண்ணியில் வச்சுட்டா இது வயிற்று உப்பு சத்துக்கு தேவலாம். ஆண்மை குறைவுன்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வாரத்துக்கு ஒன்றா சாப்பிட்டாலே இந்த வீரிய விருத்தி உண்டாகும். மூக்கடைப்பு, இருமல், தொண்டை புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த வாரத்துக்கு ஒன்றா சாப்பிட்டா இந்த ஆசித்தப்படி ரசம் நல்ல ஆரோக்கியம், உடம்பு நல்லாயிருக்கும்.